மனுஷனுங்க நிறைய பேர் சோத்தை சிந்தி தாங்க சாப்பிட்றாங்க, ஆனால் நாங்கள் அப்படி இல்லைங்க. 110 டிகிரி வெயில் அடித்தாலும் சரி, மழையே பெஞ்சு சேரா வயலில் ஓடினாலும் சரி, நாங்கள் எங்களோட செருப்பை வயலில் இறங்குறதுக்கு முன்னாடி எங்களோட செருப்புகளை வந்து வெளியே கலத்திட்டு தாங்க நாங்கள் உள்ளே இறங்குவோம். ஏன்னா விவசாயங்கிறது தொழில் இல்லைங்க, எங்களோட உயிருங்க. உயிரான விவசாயத்தை பற்றி பேசணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. தமிழ் நேச்சர் 360க்கு மிக்க மனமார்ந்த நன்றிகள் பல. நிறைய தகவல்கள் நிறைய சொல்கிறேன், அதை மறக்காமல் தொடர்ந்து கண்டினியூ பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த வைக்கலுக்கும் இந்த வைக்கலுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். இது வந்து கைக்கட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து விவசாயிகள் வந்து நெல் அறுவடைக்கு பின்னால் கைகளால் எடுத்து இந்த மாதிரி இதை வந்து நார்னு சொல்லுவாங்க, இந்த நார்களால் இப்போ இது கட்டி இது வந்து ஒரு வைக்கல் கட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வைக்கல் கட்டை பாருங்கள், ஆனால் நீங்கள் இந்த வைக்கல பாருங்க, அப்படியே நம்ம பாய் சுருட்டி இருக்கிறது போல உங்களுக்கு தெரியுதா இந்த சர்க்கிள் வந்து, இது வந்து பாய் அப்படியே சுருட்டி பாய் மடிச்சு வச்ச மாதிரியே இருக்குது பாருங்க. நல்லா பாருங்க இந்த வீடியோவில், இந்த காலையில் பாருங்க, கரெக்டாக பாருங்க. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா மிஷின் கட்டுக்கும் கை கட்டுக்கும். மிஷின் கட்டுனா படப்படையதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம், நம்ம வைக்கல சேமிச்சு வைக்க முடியாது. அந்த கட்டுனா நம்ம படப்படைஞ்சு வச்சுக்கலாம். அது வந்து நம்ம மாட்டுக்கு தேவையான படப்படையும் போது உள்ள உப்பு போட்டு நல்லா பக்குவப்படுத்தி வச்சுக்கலாம். அதான் நல்லது, ஆனால் பெஸ்ட்டு கை கட்டுறது தான். ஆனால் இப்போ உள்ள காலத்தில் அதெல்லாம் இல்லை, யாரும் வரமாட்டேங்க. இருக்குது மறக்காமல் சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணிடுங்க இந்த வீடியோவை. இந்த சேனலை அண்ணா எங்கே வாங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லிடுறேன் அவர் வக்கீல் எடுத்து வாங்க. இந்த கெட்ட வச்சுட்டு ஒரு நிமிஷம் வாங்கண்ணே. அண்ணே அண்ணே உங்க பேர் என்ன? என் பேர் ராமர் கலஞ்சியம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி மேக்ஸா? அப்ப 12th மேக்ஸ் குரூப் தானே? நல்லா படிச்சிருப்பீங்க. பிஎஸ்சி காலேஜ் முடிஞ்சிட்டான். பிற விவசாயத்துல என்ன இன்ட்ரெஸ்ட்? குடும்பமே எப்போவுமே விவசாயத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும் சார். நாங்கள் வந்து தலைமுறை தலைமுறையாக விவசாயம். படிப்பு சம்மந்தமாக வேலை பார்க்குறீங்களா? அதுவும் இப்போ படிப்பு சம்மந்தமாக பார்க்குறேன். இதுவும் பார்த்துக்க அப்புறம் ஏன்னா கடைசி காலத்தில் நமக்கு வந்து கை கொடுக்குறது இதான் கொடுக்குது. ஏன்னா எனக்கு வந்து விவசாயங்கிறது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். என் குடும்பத்துலேருந்து எல்லாருமே சின்ன வயசுலேருந்து நாங்கள் எல்லோரும் விவசாயத்தை எங்கள் தம்பி எல்லோரும் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு வந்து ரொம்ப விவசாயம்னா ரொம்ப நல்லா பிடிக்கும். அதாவது எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே நல்லா பார்ப்போம். நம்ம படிப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குமோ அதை விட ரெண்டு மடங்கு நம்ம விவசாயத்துக்கு கொடுத்தோம்னா நம்மளே மாதிரி இருக்க மக்கள் வெளிநாட்டில் இருப்பாங்களா அவங்களுக்குலாம் சாப்பாடுக்கு நல்லதா நாங்கள் எங்களால் கை கொண்டு கொடுக்க முடியலனாலும் நாங்கள் விளைவிக்கிறத போய் கொடுக்குறோம்ல. அதில் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. இவ்வளவு நாங்கள் ஏன் பார்க்குறோம்னா விவசாயங்கிறது எங்களுக்கு வந்து தொழில் கிடையாது, அது வந்து எங்களோட உயிர் மூச்சு. கடைசி வரைக்கும் எங்களுக்கு கை கொடுக்குறது அந்த ஒன்று மட்டும்தான், வேறு யாராலையும் அதை கொடுக்க முடியாது. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. இந்த உயரம் மாதிரியே எப்பவும் விவசாயம் வந்து உயரத்துல கொடி கட்டி பறக்கணும். இந்த மாதிரி படித்த இளைஞர்கள் கூட விவசாயத்தை ஏன் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா அந்த அந்த விவசாயத்து மேல அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கிறதுனால தாங்க. ஏன்னா இந்த மாதிரி அடுத்த தலைமுறைக்கு வந்து இந்த விவசாயங்கள் வந்து காலங்காலமாக தொடர்ந்து நம்ம சந்ததியினருக்கு வந்து கடத்தப்படணுங்க. அதனோட நோக்கத்துல தாங்க அவங்க வந்து இன்னைக்கும் படித்த இளைஞர்கள் வந்து விவசாயத்தை பெரிய தன்னோட உயிரான மதிச்சு அந்த இதை தொழில் செஞ்சிட்ருக்கு விவசாயம் செஞ்சிட்ருக்குறாங்க. நான் என்ன படிச்சிருக்கேன்னா பிஇ சிவில் முடிச்சிருக்கேங்க. ஏன்னா எனக்கும் நானும் விவசாயத்தில் வந்து அவ்வளோ ஈடுபாடு கொண்டு விவசாயத்தை பார்ப்பேங்க. நான் வந்து விவசாயியோட மகன்கிறதுல நான் வந்து ஒரு பெருமிதம் அடைகிறேங்க.